வாக்குறுதிகள். அனைவருக்கும் வீடு ஒன்றாவது, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம், அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். இரண்டாவது, மகளிர் நலன் காக்கும் குளவிளக்கு திட்டம். மூன்றாவது, மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நான்காவது, சட்டம் ஒழுங்கில் தமிழகம் அமைதி பூங்கா. அடுத்து, அம்மா அவர்களின் தொலைநோக்கு திட்டம் 2023. அடுத்து ஐந்தாவது, ஆறாவது, ரேஷன் பொருட்கள் வீடு தேடி எனும் திட்டம். ஏழாவது, வாழ்வாதார உதவியாக வீட்டிற்கு ஆண்டிற்கு விலையில்லா 6 கேஸ் சிலிண்டர்கள். வாழ்வாதார உதவியாக வீட்டிற்கு ஆண்டிற்கு விலையில்லா 6 கேஸ் சிலிண்டர்கள். எட்டாவது, உழவு மானியம். ஒன்பதாவது, அனைவருக்கும் சூரிய சக்தி சமையல் அடுப்பு. அடுத்து, அம்மா வாஷிங் மிஷின் வழங்கும் திட்டம். அம்மா வாஷிங் மிஷின் வழங்கும் திட்டம். பதினொன்றாவது, கல்விக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி. ஆறாவது, கல்லூரி மாணவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2G டேட்டா. கல்லூரி மாணாக்கர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2G டேட்டா. உயர்கல்வி மற்றும் இளைஞர் நலனுக்கான திட்டங்கள். அடுத்து, யூபிஎஸ்சி, நீட், ஐஐடி, ஜேஇஇ, டிஎன்பிஎஸ்சி ஆகிய தேர்வுகளுக்கு பயிற்சி மையம். பதினைஞ்சாவது, வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி, வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி. பதினாறாவது, முதியோர் உள்ளிட்ட ஓய்வூதியங்கள் 1000-2000 உயர்வு. முதியோர் உள்ளிட்ட ஓய்வூதியங்கள் 1000-2000 உயர்வு. பதினேழு, திருமண தம்பதிகளுக்கு அம்மா சீர்வரிசை, திருமண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். பதினெட்டா, விலையில்லாத அரசு கேபிள் இணைப்பு, விலையில்லாத அரசு கேபிள் இணைப்பு. நோய் தடுப்புக்கு கொசு வலைகள், மின்மிகை மாநிலம் தொலைநோக்கு பார்வை. 21, மத்திய அரசு பணிக்கு மாநில அளவிலான தேர்வு, தமிழ்நாட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு. அடுத்து, இந்திய ஆட்சி மொழியாக தமிழ். 23, தமிழ் கட்டாய பாடம். 24, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக தனித்துறை. 25, உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ். 26, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம். 27, தமிழ் வளர்ச்சி. 28, ஈழத்தமிழர் உட்பட 70 விடுதலை, ஈழத்தமிழர் உட்பட 70 விடுதலை, ஈழத்தமிழர்களுக்கு வாழ்வுரிமை. அடுத்து, 30, ஈழத்தமிழர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் நிரந்தர நீதி கிடைக்க வழிகாணுதல். 31, இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை, குடியிருப்பு அனுமதி. 32, காத்திருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் மின் இணைப்பு, காத்திருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் மின் இணைப்பு. முக்கிய விவசாய விளைபொருள்களுக்கு தமிழ்நாடு அரசின் குறைந்தபட்ச ஆதார விலை. 34, வேளாண் விளைபொருள் லாபகரமான விற்பனைக்கு வழிகாட்டும் அமைப்பு. 35, வாழை நூலிலிருந்து ஆடை செய்யும் தொழிற்கூடங்கள். 36, பனைமரம் வளர்ப்பு. 37, ஒருங்கிணைந்த குளிர்சாதன கிடங்கு. 38, சூரிய சக்தி மின்மோட்டார் மானியம் தொடரும். 39, மாநில வேளாண்மை ஆணையம் உருவாக்கப்படும். 40, நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை, நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும். அடுத்து, 41, நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையம். 42, இடுபொருள் மானியம். 43, பண்ணை எந்திரமாக்கல். 44, வேளாண் எந்திரங்களுக்கான தொழிற்கூடங்கள். 45, முதல்வர் விவசாயி வங்கி திட்டம். 46, நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி பழங்கள் பதப்படுத்தும் நிலையம் உருவாக்கப்படும். 47, வறண்ட நில விவசாயி ஆராய்ச்சி கூடும். 48, தென்னை விவசாயிகளின் நலன். 49, கரிசல் மண், களிமண், தூர்வை மண்ணெடுக்க தடையில்லா அனுமதி. கரிசல் மண், களிமண், தூர்வை மண்ணெடுக்க தடையில்லா அனுமதி. 50, கால்நடை வாரியம். 51, புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள். 52, தென் தமிழ்நாட்டில் உலகத்தரத்திலான கால்நடை பூங்கா. 53, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு. 54, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1000-2000
2500 உதவி தொகை உயர்வு, 100 நாட்கள் வேலை 150 நாட்களாக உயர்வு, அம்மா பசுமை வீடு திட்ட மானியம் 3,40,000 40 லட்சமாக உயர்வு, 3.40 லட்சமாக உயர்வு, பொங்கல் பண்டிகைக்கு உதவித்தொகை தொடரும், மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு, மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு 9வது, 10வது, 11வது, 12வது மாணவர்களுக்கும் சத்துணவு நீடிக்கப்படும், தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு தனியார் பங்களிப்புடன் காலை சிற்றுண்டி விரிவாக்கம், அரசு பள்ளி சுயநிதி வகுப்பு மாணவர்களுக்கும் மடிக்கணினி, அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் அனைத்து நிலை பள்ளி மாணவர்களுக்கும் தினந்தோறும் 200 மில்லி லிட்டர் பால் அல்லது பால் பவுடர், பால் உற்பத்தியாளர் நுகர்வோர் நலன், அம்மா மினி கிளினிக்களுக்கு நவீன மருத்துவ வசதியுடன் கூடிய புதிய கட்டிடங்கள், புற்றுநோய் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் 66, மகப்பேறு விடுப்பு 1 வருடமாக உயர்வு, 67, மகப்பேறு உதவித்தொகை அதிகரிப்பு, 68, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட நிதியுதவி உயர்வு, 69, பெண்களின் பாதுகாப்புக்கு அனைத்து நகரங்களிலும் காவலன் செயலி, 70, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான கடனுதவி மற்றும் மகளிர் வங்கி, சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பொருளை விற்க மின்னணு வணிகமுறை, 72, அம்மா பேங்கிங் கார்டு, 73, அனைத்து நகரங்களிலும் அம்மா ரோந்து வாகனங்கள், 74, இரண்டாம் கட்ட நகரங்களில் சிசிடிவி கண்காணிப்பு, 75, கட்டணமில்லா வாகன பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமம், 76, ஆட்டோ ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் எம்ஜிஆர் பசுமை ஆட்டோ, 77, மதுபான கடைகள் படிப்படியாக மூடுதல், 78, கூட்டுறவு வீட்டு வசதி சங்க கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு வட்டி அபராத வட்டி தள்ளுபடி, 79, மதுரை விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க பெயர் சூட்டுதல், 80, மைய அரசு புதியதாக அறிமுகப்படுத்தி இருக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை சிஏஏ கைவிட வலியுறுத்தல், 81, கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரல், 82, அவசியமான இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்குதல், 83, கன்னியமிகை காயிதேமில்லத்தவர்கள் பெயரில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம், இஸ்லாமிய பல்கலைக்கழகம், 84, திருக்குறானை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்த அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள் பெயரில் இஸ்லாமிய இலக்கிய கருவூலம் உருவாக்கப்படும், தமிழறிஞர் சீகன் பாகு அவர்கள் வாழ்ந்த இல்லம் தரங்கன்பாடியில் அரசுடைமையாக்கப்படும், 86, இந்து ஆன்மீக பயணச்சலுகை கட்டணம் உயர்த்தி வழங்கப்படும், ஹஜ் பயணத்திற்கு செல்ல வழங்கப்படும் தொகை உயர்த்துதல், ஜெருசலேம் புனித பயணத்திற்கு பயணத்திற்கும் சலுகை, கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் பணிபுரியும் அடிப்படை பணியாளர்களுக்கு நலவாரியம், சிறுபான்மையருக்கு மயான இடம் விலையில்லாமல் வழங்குதல், அனைத்து மத பழுதடைந்த ஆலயங்கள் புனரமைப்பு, கிராம ஊர்கோயில் பூசாரிகளுக்கு ஊக்க ஊதியம், திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் விரிவாக்கம், தூய்மை பணியாளர் ஊதியம் 6,000 ரூபாயாக உயர்வு, மதிப்புமிகு முதியோர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்கள், ஆதி திராவிடர் தாட்கோ கடன் தள்ளுபடி, அடுத்து ஆதி திராவிடருக்கு புதிய தொகுப்பு வீடுகள், மதமாறிய ஆதி திராவிடருக்கு பழைய சலுகையை தொடரும், 98, மதமாறிய ஆதி திராவிடருக்கு பழைய சலுகையை தொடரும், 99, பழங்குடியினர் பட்டியலில் விடுபட்ட இனத்தவரை சேர்த்தல், 100, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு கூறுகள் திட்ட நிதி தனிச்சட்டம், புதிய நிலமெடுப்பு சட்டத்தின்படி உடனடி உரிய இழப்பீடு, கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை, மீனவர் நலன்கள், கடலரிப்பை தடுக்க கடுப்புச்சுவர்,
நெசவாளர்களுக்கு ரூபாய் 100,000 வரை கடன் தள்ளுபடி. நெசவாளர்களுக்கு ரூபாய் 100,000 வரை கடன் தள்ளுபடி. விசைத்தறிகளுக்கு மின்சாரம் 750 யூனிட்டிலிருந்து 1,000 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாயாக வழங்கப்படும். நூலுலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கைத்தறிக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு வற்புறுத்தி பெறப்படும். நெசவாளர்களுக்கு நியாய விலையில் நூல் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். நெசவாளர் நலவாரியம் அமைக்கப்படும். நடைபாத வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வரை வட்டியில்லா சுழல் நிதி கடன் வழங்கப்படும். அமைப்பு சாரா கூலி தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை வட்டியில்லா நுண்கடன் வழங்கப்படும். வணிகர் நல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் பாதுகாப்பு வழங்கப்படும். அரசு பணிகளுக்கான தேர்வு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி மூலமே தொடரும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை இரட்டிப்பு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை இரட்டிப்பாக வழங்கப்படும். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்படும். பெண்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு உயர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படும். இளைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் மானியத்துடன் மென்கடன் ஒற்றை சாரா முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் குறுகிய காலத்தில் அனுமதி. இளைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் மானியத்துடன் மென்கடன் ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் மூலமாக குறுகிய காலத்தில் அனுமதி வழங்கப்படும். உள்ளூர் மக்களுக்கு தனியார் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை. விடுபட்ட ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள நிர்ணயம். மாவட்டந்தோறும் சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மினி ஐடி பார்க் நிறுவப்படும். அமைப்பு சாரா ஓட்டுநர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்கப்படும். மோட்டார் வாகன வணிக வளாகம் உருவாக்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்பேட்டை நிறுவப்படும். சிறுதொழில் நிறுவனங்களுக்கு மின் சலுகை வழங்கப்படும். தொழிற்துறைக்கு முன்னுரிமை. உப்புள தொழிலுக்கு மழைக்கார நிவாரணம். வெள்ளி ஆபரண தொழில் நலவாரியம் வெள்ளி நகை தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு. மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம். சுற்றுச்சாலைகள் அமைத்தல் ரிங் ரோட்ஸ் நகர்ப்புறங்களிலெல்லாம் சுற்றி சுற்றுச்சாலைகள் அமைத்தல். சென்னை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் துவக்கப்படும். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து துவக்கப்படும். கோதாவரி காவேரி இணைப்புக்கு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆனைமலையாறு நல்லாறு பாண்டியாறு புன்னம்புழா அணைக்கட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். புள்ளை பெரியார் அணையில் 152 அடி தண்ணீர் தேக்கி வைக்கும் பணி துவக்கப்படுகிறது. நீர்வளங்கள் தடுப்பணைகள் நீர் மேலாண்மை இவற்றிற்கு அதிமுக்கியத்துவம் தரப்படும். கடல் சுற்றுலா பூங்காக்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உச்ச நீதிமன்ற கிளை உருவாக்கப்படும். வழக்கறிஞர் சேம நல நிதி உயர்த்தப்படும். போயர் சமுதாய மக்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும். திருவுருவச் சிலைகள் மணிபண்டங்கள் அமைக்கப்படும். சூரிய ஒளி மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்படும். அரசு நிர்வாகம் அரசு ஊழியர் நலன் காவல்துறை காவலர் நலன் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் வட்ட அலுவலகங்கள் உருவாக்குதல் போன்ற அரசு நிர்வாக செம்மைகள் மேற்கொள்ளப்படும். நிதி நிர்வாகத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நாட்டுப்புற கலைஞர்களின் நலன் பேணி காக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இவ்வளவுதான். ஆமாம் கரெக்ட். இதே அறிக்கைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு முகப்புரை உள்ளிட்ட தம்பி இருங்க எல்லாருக்கும் வருது அமைதியாக இருங்க எல்லாருக்குமே கிடைக்கும். முகப்புரை முடிவுரை மாண்புமிகு முதலமைச்சர் செயல்திறனுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் நடைமுறையில் செயல்படுத்தப்பட்ட சாதனைகள் எல்லாம் அடுக்கடுக்காக ஏராளமாக தரப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்னங்க
பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பத்திரிக்கையாளர் நலன் என்பதிலே உள்ளே சென்று புக்கை பார்த்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன சலுகைகள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பத்திரிக்கையாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குடும்ப நிவாரண நிதி உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து ரெண்டாவது, தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் பத்திரிக்கையாளர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு குடியிருப்பு மனைகள் வழங்கப்படும். பத்திரிக்கையாளர்களுக்கான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும்.